ஹாய் ஹலோ பெபிள் ஃபியர். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்தில் இருக்கேன். இந்த ஸ்தலத்தோட பேர் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூர் எதுக்கு வந்திருப்போம்? அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க வந்திருப்போம். வாங்க, முருகரை தரிசிச்சுட்டு வருவோம். நீங்களும் வாங்க. இதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் பஸ் எல்லாம் நிற்கும். இங்கே போய் இப்படி உள்ளே போகணும். வாங்க. இந்த உள்ள என்ட்ரன்ஸ் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மடங்கள் இருக்குது. நகரத்தார் மண்டபம் இருக்குது, சேரமான் தொழிலாளர் பொது மடம் இருக்குது, அதுக்கடுத்து வேலவன் மடம் இருக்குது. இதில் நிறையா மடங்கள் நிறையா ரெண்டு சைட்லேயும் இருக்குங்க. இப்போ கோயிலுக்கு உள்ள அப்படியே போயிட்டு இருந்தாங்க. பாருங்க, தெரியுது பாருங்க, கோபுரம். இது வந்து பொது தரிசனம் வழியில் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து காவடி மண்டபம். இது வந்து வள்ளி குகை கோயில் பாருங்க. இந்த வழியாக வந்திருக்கோம். பாருங்க, இதெல்லாம் அப்படியே வேண்டுதல் போல இருக்கு. ஓ, இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டுவாங்களா? அது தாலி பாக்கியம். ஆ, தாலி பாக்கியம். ஓ, அம்மா பேர் என்னம்மா? சமுத்திரம். ஜோசியம் பாக்கற எவ்வளவுங்க? ஜோசியம் பார்க்க எவ்வளவு? ஏதோ ஒரு 50 ரூபா கூட கொடுத்தாங்க. ஓ, அப்படியா? சரி 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 சரி. இல்ல, கேமரா அலோடு இல்லைன்னு. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு உங்களுக்கும் வேண்டிக்கிறோம், எங்களுக்கும் வேண்டிக்கிறோம். ஓகே. ஆ, இப்போ அருள்மிகு வள்ளி அம்பாளை தரிசிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு தரிசனம். இந்த கூட்டமும் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதான் நல்ல ஒரு தரிசனம் பண்ணோம். வாங்க, அடுத்த நம்ம முருகரை பார்ப்போம். என்ன உள்ளே அலோட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, அதனால் அப்படி வெளியே வந்துட்டு உங்களுக்கும் வேண்டிக்கிட்டேன், எங்களுக்கும் வேண்டிக்கிட்டேங்க. என்ன தம்பி இது? கடல் ஸ்டாரா? இதெல்லாம் எவ்வளோ? இது 50 ரூபாயா? இது 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 என்ன? ஊதுர சங்கா. ஊதி காட்ட முடியுமா? ஊதி காட்டுங்க. இது என்ன சங்கது? நீங்கள் பால் சங்கம். பால் சங்கம். இது வந்து பால் சங்கங்க. இது எவ்வளோங்க? இது 30 ரூபா 20 ரூபா. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது விநாயகர் மாதிரி இருக்கு. அப்படியே விநாயகர் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ? இது எவ்வளோ? 100 ரூபா. ஓகே தம்பி, தேங்க்ஸ் தம்பி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் என்னன்னாக்கா ஒரு ஐதீகம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, கடலில் அப்படியே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளிக்கணக்கு அந்த லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, அங்கேயும் குளிச்சுட்டு தான் அப்புறமேட்டு நம்ம அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணணுன்றது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. எந்த ஒரு நாங்களா? இது சிறுப்பு கலட்டணுமா? சரி, சொல்லுங்கம்மா. எந்த கை? தங்கம். இது அள்ளி அள்ளி வள்ளல். அப்படியா? சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து மூவர் சமாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருக்கோயிலை புதுப்பித்து திருப்பணிகள் செய்த மூவரின் ஜீவ சமாது இங்கே உள்ள. வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போவோம்.
பாத்தீங்க ஸ்ரீ மௌன சுவாமி, ஸ்ரீ காசி சுவாமி, ஸ்ரீ ஆறுமுக சுவாமி, இவங்க மூவரும் தான் இதை வந்து கட்டினது, அந்த கோயிலை கட்டினது. சரி சரி, மூவர் தான் அந்த கோயிலே ஒரு அடித்தளமே. அடித்தளமே உள்புற வெளிப்புற கல்மண்டபம் ராஜகோபுரம் எல்லாமே அஞ்சு பேர் சொன்னீங்களா? ஆமாங்க. இங்கே மூணு பேர், அங்கே ஒருத்தர் இருக்கார் ரவிநாத சாமி. இங்கே ஆளுவர்த்தப்பில் தேசியமூர்த்தி சாமி அவர் கோபுரத்தை கட்டினவர். அவர் அங்கே அவருடைய காலகட்டத்தை சொல்ல முடியாது. சரி சார், நண்டு முன்னாடி ஒன்று கண்டார். சரி சார், திருநெல்வேலி ஆதினமுடைய பரம்பரை அவர். ஓ சரி சரி, ஆமாம் நன்றிங்க சார். இங்கே ஒரு ஸ்தலம் இருக்கு, பேர் பேர் நடகம் ஐயா வைகுண்ட நாராயண பெருமாள் சுவாமி கோயில். இது வந்து சித்தரோட ஆலயங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணியாச்சு. வள்ளி அம்பலை பார்த்தோம், அருமுக முருகரை பார்த்தோம், அப்புறம் வைகுண்டரை பார்த்தோம், அப்புறம் சித்தர் சுவாமிகளை பார்த்தோம். இப்போ நல்ல ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் இருந்துச்சு. நீங்களும் இங்கே திருச்செந்தூர் வந்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை ஆசைப்பட்டு அருள்வாக்கப்பட்டு நீங்களும் ஒரு சிறப்போட வாழும். நாங்களும் பிரார்த்திக்கிறோம், நீங்களும் பிரார்த்திக்கணும். நன்றி, வணக்கம். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.